ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்துவது, பல்வேறு விவகாரங்களில் ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக வலைப்பதிவு. சிங்கப்பூர் இந்திய அமைச்சர்களின் இரண்டாவது வட்ட மேஜை கூட்டத்தில் பங்கேற்கும் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட நான்கு மத்திய அமைச்சர்கள். இருதரப்பு வர்த்தகம், முதலீடு உள்ளிட்டவை குறித்து அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் ஆலோசனை. கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நாடு முழுவதும் கிருஷ்ணர் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. மும்பை, அகமதாபாத் நகரங்களில் உள்ள இஸ்கான் கோவில்களில் சிறப்பு பூஜை, அதிகாலையிலேயே குவிந்த பக்தர்கள். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம், டெல்லி துவாரகாவில் உள்ள இஸ்கான் கோவிலில் சிறப்பு ஆரத்தி. லட்சுமி நாராயணன் கோவிலில் அதிகாலை சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை, கிருஷ்ணர் கோயில்களில் அதிகாலை முதல் நடந்த சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள். 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை அமெரிக்கா பயணம். முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முக்கிய நிறுவனங்களின் அதிகாரிகளை சந்திக்க திட்டம். நாளை அமெரிக்கா புறப்பட உள்ள நிலையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அரசு மற்றும் கட்சிப் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்வது குறித்து விவாதித்ததாக தகவல். நீண்டகால நண்பரான அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னாலும் தமக்கு வருத்தமில்லை என ரஜினிகாந்த் கருத்து. கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய நடிகர் விஜய்க்கு ரஜினி வாழ்த்து. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். ரஜினி குறித்து நகைச்சுவையாக தெரிவித்த கருத்தை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம் என அமைச்சர் துரைமுருகன் கருத்து. ரஜினியும் தாமும் எப்போதும் போல நண்பர்களாக இருப்போம் என்றும் வேலூரில் பேட்டி. எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். திமுகவில் பழைய மாணவர்கள் இருப்பதாக ரஜினிகாந்த் பேசியதற்கு துரைமுருகன் பதிலளித்த விவகாரம், இருவர் பேசியதும் நகைச்சுவைக்காகத்தான் என சீமான் கருத்து. உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார், ஆனா எம்ஜிஆர் கட்சியில இல்ல அது. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளவு தூரம் இவருக்கு விசுவாசமா இருந்தார். இப்ப வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தார். அந்த அந்த பெரும் அந்த அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை. எந்த செல்வாக்கில் நீங்களும் உங்கள் மனைவியும் அருகருகே உள்ள மாவட்டங்களில் எஸ்பியாக உள்ளீர்கள் என திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு சீமான் கேள்வி. தமது காசில் இருந்தும் தான் வருண்குமார் ஊதியம் வாங்குவதால் அவர் ஒழுங்காக ஐபிஎஸ் வேலையை மட்டும் பார்க்கட்டும் என்றும் பேட்டி. நீங்க இங்க திருச்சியில எஸ்பி, உங்க மனைவி புதுக்கோட்டையில எஸ்பி, என்ன இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து கொண்டு பிரிச்சிட்டு? என்கிட்ட காசு இல்ல, மக்கள்கிட்ட கையெழுந்து பீச்சை எடுக்கிறேன், பீச்சைன்னு வச்சுக்க. படிச்சா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலையும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. ரஜினிகாந்தின் பேச்சு திமுகவில் புயலையும் சுனாமியையும் உருவாக்கியுள்ளதாக தமிழிசை கருத்து. திமுகவில் வாரிசு அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் பாஜகவில் சேர தமிழிசை அழைப்பு. சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. நீங்க அதுல சீனியர்ஸ் எல்லாம் எங்க கட்சியில மரியாதை கொடுப்பாங்க, அதனால தயவு செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என தமிழிசை கருத்து. அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் தொடர்பான அண்ணாமலையின் மேடை பேச்சு குறித்த கேள்விக்கு தமிழிசை பதில். நான் என்ன பேசினேன் அப்படின்றது வேணா சொல்லலாம், அது எங்க அவரு பாஜகவின் மாநில தலைவர், அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அது கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து.
தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் வரும் செப்டம்பர் 1 முதல் கட்டண உயர்வு அமல். வாகனத்தின் வகையை பொறுத்து 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கட்டணம் உயரும் என தகவல். 3071 புதிய பேருந்துகளுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு இதுவரை 1796 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை தகவல். 3 ஆண்டுகளில் 892 பேருந்துகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக அண்மையில் RTI தகவல் அளித்த நிலையில் விளக்கம். சென்னையில் இன்று 0 ஆக்சிடென்ட் டே கடைபிடிக்கப்படுகிறது. நள்ளிரவு முதல் இதுவரை சென்னையில் சாலை விபத்துகள் எதுவும் பதிவாகவில்லை என போக்குவரத்து போலீசார் தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் வரும் செப்டம்பர் 1 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னன்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரபல மலையாள நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா உட்பட 4 நடிகர்கள் மீது நடிகை மினு முனீர் முகநூல் வாயிலாக பாலியல் புகார். மலையாள நடிகர் சங்க தலைவர் நடிகர் சித்திக், கேரள சினிமா அகாடமி தலைவர் இயக்குனர் ரஞ்சித் பதவி விலகிய நிலையில் மேலும் ஒரு நடிகை குற்றச்சாட்டு. ரசிகர் கொலை வழக்கில் கைதான கன்னட நடிகர் தர்ஷன் பரப்பன அக்ரஹாரா சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக புகைப்படம் வெளியான விவகாரம். சம்பந்தப்பட்ட சிறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யவும் தர்ஷனை வேறு சிறைக்கு மாற்றவும் முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு.